இந்த இடத்தில் கிறித்துவ அறிவுலகத்திற்கு தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி என்று ஒன்று உண்டு என்றும், ஞான கருவூலங்கள் கொட்டி கிடக்கும் ஆதி மொழி அதுவென்றும் எழுத்துருவில் ஐரோப்பாவிற்கு அறிவித்தவர்கள் பைந்தமிழ் பயின்ற பாதிரிமார்களே. கால்டுவெல் என்ற யுக சம்பவம் நிகழ்வதற்கு கால்கோள் செய்தவர்களை காலம் மறக்காது. கால்டுவெலுக்கு முன்னாடியே கிறித்தவ பாதிரிமார்கள் தமிழுக்கு ஒரு தடம் போட்டிருக்கிறார்கள். 1606 இத்தாலியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து மார்பில் பூணூல் தரித்து கிறித்துவ மதம் பரப்பிய தத்துவ போதக சுவாமி என்ற ராபர்ட் நொபிலி, அவர் என்ன பண்ணாரா, உயர் ஜாதி இந்துக்களை கிறிஸ்தவ மதம் கொண்டு வரதுக்காக அவர்களை அணுகுவதற்கு அந்த கிறித்துவ பாதிரியார் தன் மார்பிலேயே பூணூல் அணிந்து கொண்டாரா. பி எ ரோமன் இன் ரோம், பி எ பிராமின் இன் பிராமினிசம். ஆயிரத்து 1700 இத்தாலியில் இருந்து வருகை தந்து தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கண்ட வீரமாமுனிவர் என்ற கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்டி, 1709 ஜெர்மனியில் இருந்து வருகை தந்து தரையில் கால் மடக்கி அமர்ந்து மணலில் விரல் செலுத்தி எழுதி தமிழகத்து தொண்டாற்றிய சீக்கன் பால்கு, 1796 இங்கிலாந்திலிருந்து வந்திறங்கி திருக்குறளின் முதல் 13 அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதிய எல்லிஸ் துரை, 1814 ஜெர்மனியிலிருந்து வருகை தந்து திருநெல்வேலியில் சாந்தபுரம் சந்தோஷபுரம் முதலிய 12 கிராமங்களை உண்டாக்கிய இரேனியூஸ் அடிகள், 1838 இங்கிலாந்திலிருந்து வருகை தந்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி யு போப் ஆகிய பெருமக்கள் செய்த பெருந்தொண்டு தமிழையும் ஒரு மொழி என்று முன்னிறுத்தியது மேற்கு உலகில். ஆனால் தமிழ் என்பது திராவிடம் என்ற ஒரு மொழி குடும்பத்தின் தாய் என்றும், சமஸ்கிருதத்தின் வேரிலிருந்து அது முற்றிலும் வேறுபட்டதென்றும், சமஸ்கிருதத்தின் உறவின்றியே அது தனித்து எங்கும் வல்லமை கொண்டதென்றும் ஐரோப்பிய அறிவுலகம் அறிந்து மதித்தது கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 இங்கிலாந்தில் வெளியிடப்பட்ட பிறகுதான். இந்திய மொழிகளின் மூலம் குறித்து ஐரோப்பாவில் நம்ப வைக்கப்பட்ட பிம்பம் கண்ணாடி நிழல் மீது கற்பாறை விழுந்தது போல் உடைந்து சிதறியது. திராவிடம் என்பது மொழிப்பரப்பு மட்டுமன்று, அது ஒரு நிலப்பரப்பு மற்றும் பண்பாட்டு பரப்பு என்றும் ஐரோப்பா அறிந்தது. கால்டுவெல்லின் ஞானம் அப்படி, அவர் தரவுகளின் தர்க்கம் அப்படி. தொல்காப்பியம் முதல் நேமிநாதம் வீரசோழியம் நன்னூல் வரையிலான நூல்களெல்லாம் தமிழின் அமைப்பிலக்கணம் கூறுவன. ஆனால் கால்டுவெல்லின் ஆராய்ச்சிதான் முதன் முதலில் தமிழின் ஒப்பிலக்கணம் கூறியது. ஒப்பிலக்கணம் என்பது மொழி புலத்தின் புத்தறிவியல். தீயும் சக்கரமும் கண்டறியப்பட்ட பிறகு மனிதகுல பயணம் புதுப்பாய்ச்சல் கொண்டது போல, இதை நீங்க யோசிக்கணும். மனிதகுலத்தின் முதல் விஞ்ஞானம் வந்து தீ, அடுத்த விஞ்ஞானம் சக்கரம். இந்த ரெண்டுக்கு பிறகுதான் மனிதகுலம் இன்றைய தொழில்நுட்ப யுகத்துக்கு தாவியது. தீயும் சக்கரமும் கண்டறியப்பட்ட பிறகு மனிதகுல பயணம் புதுப்பாய்ச்சல் கண்டது போல, ஐரோப்பாவில் ஒப்பிலக்கணம் என்ற புத்தறிவியல் கண்டறியப்பட்ட பிறகு உலக மொழிகள் புத்து ஒளி நோக்கி பயணப்பட்டன என்பதுதான் உண்மை. கால்டுவெல்லின் ஒப்பிலக்கணம் சமஸ்கிருதம் தான் தமிழுக்கு தாய் என்ற கருத்தை முதலில் கருக்கலைப்பு செய்தது. மனிதர்களுக்கு மரபணுக்கள் மாதிரி மொழிகளுக்கு வேர்ச்சொற்கள் என்று கண்டறிந்தது. திராவிட மொழிகளின் வேர்ச்சொற்களை ஒப்பிட்டு உரண்டு தமிழே திராவிட மொழிகளின் தாய் என்பதை உலகமே ஒப்புக்கொள்ள ஓங்கி உரைத்தது. திராவிடம் என்பது ஒரு ஆதி இனத்தொகுதியின் அடையாளக் குறி, இந்த மண்ணும் மண் சார்ந்ததுமான உரிமை உயில் என்பதை உறுதி செய்தது. திராவிடம் என்ற சொற்சுட்டு கால்டுவெல்லால் உண்டாக்கப்பட்டது அன்று. கால்டுவெல் திராவிடத்தை உண்டாக்கவில்லை, திராவிடம்தான் தனித்தன்மை வாய்ந்தது என்று கண்டறிந்ததுதான் அவருடைய மிகப்பெரிய வேலை.
தக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனும் திருநாடும் என்று மனோன்மணிய ஆசிரியரும் திராவிட உத்கல வங்கா என்று மகாகவி தாகூரும் திராவிடத்திலே என்று தாயுமானவரும் சுட்டுவதற்கு முன்பே 14ஆம் நூற்றாண்டில் மலையாள இலக்கியமான லீலா திலகம் திராவிடம் என்பதை பிரித்து சொல்லி இருக்கிறது. 8ஆம் நூற்றாண்டில் குமாரில பட்டர் என்ற வடமொழி ஆசானும் ஆந்திர திராவிட பாஷா என்று குறிக்கிறார். பாகவத புராணத்தில் சத்தியவிரதன் என்ற இந்திய மூதாதை திராவிட மன்னன் என்றே அழைக்கப்படுகிறார். விஷாலர் என்று அழைக்கப்படும் இழு இனத்தார் பட்டியலில் மனுஸ்மிருதியில திராவிடம் இருக்கு, உயர்ந்த பொருள் இல்ல. விஷாலர் என்று அழைக்கப்படும் இழு இனத்தார் பட்டியலில் ஒட்டரர், காம்போஜர், யவனர், சாகர், பாரதர், சீனர், கிராதர் இவர்களோடு திராவிடர் என்ற பெயரையும் எழுதி போகிறது மனு தர்ம சாஸ்திரம். இப்படி இலக்கிய இலக்கண புராண முற்சுட்டுகள் எல்லாம் திராவிடம் என்பதை தங்கள் வசதிக்கேற்ப பொருள் சுட்ட கால்டுவெல் மட்டும்தான் திராவிடம் என்பது ஒரு இனக்குழு நாகரிகத்தின் மூத்த மொழி சுட்டு என்பதை அறிவியல் அடிப்படையில் நீப்பித்தார். ரொம்ப அறிவு ஜீவிகள் வந்திருக்கிறீர்கள், இனி அறிவு ஜீவிகளாக ஆக போகிறவர்கள் வந்திருக்கிறீர்கள். சொல்ல போற விஷயத்தை கவனிச்சுங்க, இது மிக முக்கியமான செய்தி சொல்றேன். இந்தி, வங்காளம் போன்ற கௌரிய மொழி குடும்பத்தின் சதையும் நரம்புமாய் ஒட்டி கிடக்கும் சமரசத மொழிகளின் ஆதிக்கத்தை ஆய்ந்து அந்த மொழிகள் வடமொழி சிதைவில் பிறந்தவை என்று மொழிவல்லார் முடிவு கட்டினர். நமது திராவிட மொழி குடும்பம் மாதிரி இந்தி வங்காளம் எல்லாம் கௌரிய மொழி குடும்பம். அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சொற்களை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இது சமஸ்கிருதத்தின் திரிபுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வங்காளமும் ஒத்துக்கொண்டது, இந்தியும் ஒத்துக்கொண்டது. இதே அளவுகோலை நமக்கு நீட்டிக்க பார்த்தார்கள். இங்கதான் கால்டுவெல் என்ற காவலன் நம்மளை காப்பாற்றினான். வடமொழி சிதைவில் பிறந்தவை கௌரிய மொழிகள் என்று மொழிவல்லார் முடிவு கட்டினர். மெழுகுவத்தியை ஊதி அணைத்தவர்கள் விண்மீனையும் அப்படியே அணைத்து விடலாம் என்று கருதி இங்கிருந்தே வானத்தை நோக்கி உதடு குவிப்பதை போல கௌரிய மொழி குடும்பங்களுக்கு வைத்த அளவுகோலையே திராவிட மொழி குடும்பங்களுக்கும் நீட்டித்தனர். வடமொழி வழிவந்தவையே திராவிட மொழிகள் என்று நம்பினர், ஐரோப்பியரை நம்ப வைத்தனர். வடமொழியை கழித்து விட்டால் இந்தியும் வங்காளமும் இயங்கவே இயங்கா. அதேபோல் தெலுங்கும் மலையாளமும் கன்னடமும் கூட இயங்குவது அரிது அல்லது கடிது. ஆனால் வடமொழி சொற்களை முற்றிலும் களைந்த பிறகும் வாழவல்லதும் வளரவல்லதும் திராவிட மொழி குடும்பத்தின் தாயாக விளங்கும் தமிழ் மொழி ஒன்றே என்று காண்டுவர் நிறுவினார். எப்படி ஒரு மொழி தன் வேர்ச்சொற்களை எப்படி வினைப்படுத்துகிறது என்ற அளவுகோல் கொண்டுதான் அதன் பிறப்பும் இருப்பும் பெருமையும் பெறப்படும் என்று கணக்கிட்ட கால்டுவெல்லின் ஆராய்ச்சிகள் அரிதானவை, அறிவுலகத்தால் மறுக்க இயலாதவை. கால்டுவெல் எழுதுகிறார், திராவிட மொழி குடும்பங்களின் வேர்ச்சொற்கள் ஓரசை தன்மை உடையவை, உயிர் நெடில் உடையவை, குரிலோடு உயிர் ஊடிய மெய்யீறு கொண்டவை. இதை மெய்ப்பிக்க அணுவை பிளப்பது போல் சொல்லை பிளக்கிறார். பெருகுகிறது என்ற சொல் ஆரசை உடையதாயினும் எழுதி வச்சுங்க, கால்டுவெல் சொன்னது பெருகுகிறது. எவ்வளவு நீளமா இருக்கு, இவ்வளவு நீளம் அல்ல தமிழ்ங்கிறாரு. பெருகுகிறது, இவ்வளவு ஆரசை உடைய இந்த சொல் இவ்வளவு நீளம் உடையது அல்ல என்று கால்டுவெல் சொல்றாரு. பெருகுகிறது என்ற சொல்லில் ஈற்றசையாகிய அது அகிருணை ஒருமை விகுதி, கிரு என்பது நிகழ்கால இடைநிலை, இரண்டையும் கழித்தால் பெருகு என்பதே வினையின் பகுதி, கூ என்பது தன்வினை உணர்த்தும் அயிரினை சொல்லாக்கும். எனவே பெரு என்பதே வினை மூலம் என்று பெறப்படும். இதிலும் ஒளி நயம் கூட்ட வரும் உகரம் கழிந்தால் பெர் என்பதே வேர் சொல்லாக பெறப்படும். இதுதான் தமிழ், இதுதான் வேர் சொல். இதில் ஒட்ட ஒட்ட புதுச்சொற்கள் பிறக்கும், ஆயிரக்கணக்கில் பிறக்கும். 6 அடி உயரம் உள்ள மனிதனும்
ஒரே ஒரு இந்திரியத்தின் விந்தில் பிறந்தவர் தானே, ஒரு அணுதான, ஒரு ஒரு 100 கோடி அணுக்கள் ஒரு பெண்ணின் கற்பப்பையை நோக்கி பாய்கின்றன. அத்தனை அணுக்களையும் புறந்தள்ளிவிட்டு ஒரே ஒரு அணு மட்டும் உள்ள போய் ஆணாகுது, பெண்ணாகிறது. இதான் உண்மை. இந்த மூலம் தான் பெருகுகிறது என்பது நீளம். பெர் எல்லாத்தையும் கழித்து விட்டு பார்த்தால் பெர் என்ற வேர்ச்சொல் தான் தமிழ். திராவிட மொழிகள் அனைத்துக்கும் இந்த வேர்ச்சொல் விதி பொருந்தும். வேர்ச்சொல் அடிப்படையில் ஆராய்ந்து திராவிடமும் சமஸ்கிருதமும் வெவ்வேறு குருதி குடும்பம் என்று விளக்கமுறை செய்தார் கால்டுவெல். இந்த ஆய்வுகளால் தமிழை கட்டிப்போட்ட சமஸ்கிருதத்தின் 100 ஆண்டு முடிச்சுகளை நுட்பமாக அவிழ்த்தார் கால்டுவெல். திராவிட மொழிகள், திராவிட குடும்ப மொழிகள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்பதை எண்ணு பெயர்கள் கொண்டு எடுத்து காட்டுகிறார் கால்டுவெல். இது ரொம்ப சுவையானது. நான் சொல்ல போறது இலக்கணத்துக்கு இவ்வளவு ருசியா, இலக்கியம் சொல்லாதது இலக்கணம் சொல்லுகிறதே, இவ்வளவு ருசியா. தமிழா, உன் இலக்கணம் மட்டுமல்ல, உன் இலக்கணமும் ருசிதான். உன் பூக்கள் மட்டுமல்ல தமிழா, உன் வேருக்கும் வாசம் உண்டு. தெரிந்துகொள், தமிழின் 7 என்னும் எண்ணுப்பெயர் மலையாளத்திலும் 7. மலையாளம் அறிந்தோர் அறிவாராக, தமிழின் 7 என்னும் எண்ணுப்பெயர் மலையாளத்திலும் 7, கன்னடத்தில் 7. வகரநகரம் பள்ளம் அந்தளா 7, துளுவில் 7, தெலுங்கில் 7. தமிழ் நகரம் தெலுங்கில் நகரமாகும், கன்னடத்தில் நகரமாகும். ஆகவே அவை யாவும் ஒரே குடும்பம் என்று உறுதி செய்தார். ஒரு விஞ்ஞானிங்க, ஒலி விஞ்ஞானி தெரியும், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் தெரியும், சவுண்ட் சயின்டிஸ்ட் தெரியும் உங்களுக்கு. எனக்கு தெரிந்து தமிழின் முதல் மொழி விஞ்ஞானி என்றால் தொல்காப்பியர். தொல்காப்பியர் தான் மொழி விஞ்ஞானி. கிமு 3 நூற்றாண்டு வச்சுங்க அவரை. அதற்கு பிறகு 18-19 நூற்றாண்டு இன்னொரு மொழி விஞ்ஞானி வர்றார், கால்டுவெல். ஒருவன் தமிழன், ஒருவன் ஐரோப்பியன், ரெண்டு பேரும் தான் மொழி விஞ்ஞானிகள். மலையாளம் என்ற மொழி பெயரை மலைய என்ற வடமொழியின் திரிபு என்று கருதுவார் உண்டு. அது அவ்வாறன்று தமிழில் வழங்கும் மல் என்ற வேர்ச்சொல்லுக்கு வளம் வலிமை என்று பொருள். அதனால்தான் பெருங்குன்றுக்கு மலை என்று பெயர் வந்தது. எனவே மலையாளம் என்ற மொழி பெயரே அது தமிழ் குடும்பம் என்று சுட்டுகிறது. தெலுங்கு மொழியை ஆதி புலவர்கள் அழைத்த பெயர் தெலுங்கு அல்லது தெலுங்கு. தெலுங்கு பின்னாடி வந்தது, தெலுங்கு அல்லது தெலுங்கு. அது அவ்வாறாயின் தேன் என்ற வேரடியிலிருந்தே அது பிறந்திருக்க வேண்டும் என்பது பெறப்படும். இது ஏற்புடைத்தாயின் தமிழ் வேரிலிருந்தே நமது சகோதர தெலுங்கு மொழியும் பெயர் பூண்டிருக்க வேண்டும் என்பது பெறப்படும். வடமொழியில் இருந்து பிறந்ததே கர்நாடகம் என்று சிலர் கருதுவர். ஆனால் மொழியறிஞர் குண்டட் கூற்றுப்படி கரு கூட்டல் நாடு இக்கூட்டல் அகம், கரு நாடு அகம் என்று தமிழடியாக பிறந்தது என்பதே சால் உடைத்து. துளு மொழிக்கு எழுத்துருவும் இல்லை, இலக்கியமும் இல்லை. ஆனால் அது அச்சு வடிவம் கண்டதென்னவோ கன்னட எழுத்துருவை கடன் வாங்கித்தார். எனவே அதுவும் திராவிட மொழி குடும்பத்தின் அங்கம் என்பது ஆதாரபூர்வமாக அறியப்படுகிறது. பிறப்பு முறை, ஒலிப்பு முறை, அமைப்பு முறை ஆகியவற்றால் திராவிட மொழி குடும்பம் ஒன்றென்பதும் அது சமஸ்கிருதத்துக்கு மாறுபட்டு தனித்து தோன்றியது என்பதையும் தரணிக்கு மட்டுமன்று தமிழர்க்கும் கால்டுவெல்லே உணர்த்தினார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடகு ஆகிய 6 திருந்திய மொழிகள் என்றும் துதம் கோதம் கோண்டு கு ஒரியன் ராஜமஹால் ஆகிய 6 திருந்தா மொழிகள் என்றும் ஆய்ந்து அறிவித்தார். சமஸ்கிருத சொற்களை மேற்கொள்ளும் திராவிட மொழிகளும் சமஸ்கிருத சொற்களை, சமஸ்கிருதத்தில் தமிழ் மொழி ஆளுகிறது. ஆனால் என்ன சொல்றார் கால்டுவெல் தெரியுமா? சமஸ்கிருத சொற்களை மேற்கொள்ளும் திராவிட மொழிகளும் அச்சொற்களை ஆடம்பர பொருளாகவும் அழகு தரும் பொருளாகவும் மதிப்பதல்லது, மொழி வளர்ச்சிக்கு இன்றியமையாதனவென்று மதிப்பதில்லை.
சமஸ்கிருதத்தை எடுத்து நாங்கள் பொட்டு தயாரித்துக் கொள்வோம், நெற்றி தயாரித்துக் கொள்ள மாட்டோம். சமஸ்கிருதத்தை எடுத்து நாங்கள் ஆடை தயாரித்துக் கொள்வோம், உடம்பு தயாரிக்க மாட்டோம். சமஸ்கிருதத்தை எடுத்து நாங்கள் தேன் எடுத்துக் கொள்வோம், ஆனால் பூக்களையே அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வர மாட்டோம். கால்டுவெல் ஊர் திருத்தியும் சீர்திருத்தியும் பேர் திருத்தியும் ஆற்றிய பெருந்துண்டுகள் பலவற்றை மறைத்து விட்டது மறதியின் புழுதி. உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான். நான் ஏன் பாளையங்கோட்டைக்கு வந்து இதை அரங்கேற்றுகிறேன் தெரியுமா? இந்த மண் கால்டுவெல்லின் காலடியை பட்டு 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 தெளிந்து தெளிந்து தெளிந்த தமிழ். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடையன்குடிக்கு பக்கத்தில் இந்த கட்டுரையை 200 ஆண்டுகளுக்கு பிறகு வைரமுத்து வந்து அரங்கேற்றுவார் என்று கால்டுவெல் கருதி இருப்பாரா? வைகோ தலைமையற்றிருப்பார் என்று கால்டுவெல் கருதி இருப்பாரா? பைந்தவர் மன்றம் விழாவெடுக்கும் என்று கருதி இருப்பாரா? ஒரு 2000-3000 தமிழர்கள் கூடுவார்கள் என்று கால்டுவெல் கனவு கண்டாரா? தமிழுக்கு தொண்டு செய்தவன் சாவதில்லை என்று அவர் இருப்பார். தமிழுக்கு தொண்டு செய்தவனுக்கு மரணம் இல்லை என்பதற்கு இந்த விழா எடுத்துக்காட்டு. நிறைய மறந்துட்டோம். 9 பள்ளிகளை உண்டாக்கி பிள்ளைகளுக்கு அவர் மதிய உணவு தந்த மாண்பு மறந்து போயிற்று. வேட்டி கட்டிய விலங்குகளாய் தெரிந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் பெற்றுத்தந்த சமூக மரியாதை பேசப்படவில்லை. பெரிதாய் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற பேரொழியின் முன்னே அவர் எழுதிய தாமரை தடாகம், ஞான ஸ்நானம், நற்கருணை, திருநெல்வேலி சரித்திரம் போன்ற தீபங்கள் மங்கி போயின. குங்குமத்தின் குழந்தை போன்ற தேரியின் செம்மண்ணை வியன்னா ஆராய்ச்சிக் கழகத்திற்கு அனுப்பி உலகில் எங்குமே அறிய கிடைக்காத அரிய மண் அதுவென்று நெல்லை சீமைக்கு அவர் பெற்றுத்தந்த பெருமை அவருக்கு அறியப்படவில்லை. படைப்போவியமாய் எழுதி பார்த்து அவர் ஒரு ஓவியம், அந்த கிறித்துவ தேவாலயத்தை ஓவியமாக வரைந்து லண்டனுக்கு அனுப்பி அனுமதி பெற்று இங்கு கட்டி எழுப்பினார். படைப்போவியமாய் எழுதி பார்த்து புடைப்போவியமாய் அவர் எழுதிய கிறித்துவ திருக்கோயில் போதிய கீர்த்தி பெறவில்லை. அந்த இடையன்குடி ஆலயத்திலேயே அவர் திருமேனி அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை அறிவுலகம் தவிர பிற உலகம் அறியவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் மத உலகம் மறக்கவில்லை. அவர் இடையன்குடி புகுந்த காலையில் வெறும் 4000 இருந்த கிறித்தவர்கள் எண்ணிக்கை அவர் வாழ்ந்த காலத்திலேயே 100,000 உயர்ந்தது என்பதை மட்டும் மதவாதிகள் மறக்கவில்லை. சமயப்பணி ஆற்ற வந்த கால்டுவெல் சமுதாய பணியை மாற்றி திராவிடம் என்ற கருத்தியலை இமயத்தில் ஏற்றி வைத்து இங்கேயே இந்த மண்ணிலேயே தன் பூத உடலை புதைத்துக் கொண்டார். இந்த 100 ஆண்டில் அதிகமாக பேசப்பட்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஒரு சமகால சமூகம் ஒரு கேள்வி கேட்கணும். நான் பிறந்தது முதல் என் தாத்தா